ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட்ஸ் எபிசோட் 44. இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஸியாக இருக்கவங்களுக்கு கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான நியூஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து ஒரு நல்ல அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போக்கோட ஆனிவர்சரி டே இன்றைக்கி தான். ஸோ இந்த டே முன்னிட்டு அவங்க சைட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, போக்கோ M2 ப்ரோக்கு வந்து இந்த வாட்டி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 13,000-16,000 செல் பண்ணிருப்பாங்க, பட் இந்த ஆஃபரில் 12,000 கொண்டு வந்திருக்காங்க. பட் வருஷத்தில் 300 நாளுமே வந்து M2 ப்ரோ 12,000 தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்து X3 பார்த்தோன்னா 14,500 செல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து 15,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ப்ரீபெய்டாக பே பண்ணுற மாதிரி இருந்தால் 500 டிஸ்கவுண்ட் தராங்க. அடுத்து வந்து M2 வந்து இந்த வாட்டி ஆஃபர் தராங்க. M2 வந்து 500 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீபெய்டாக பே பண்ணால் இதுவும் வந்து 9,500 வாங்கலாம். அடுத்து வந்து C3 7,500 வருது. எல்லாமே வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான். இதில் ஒரு பர்ஃபெக்ட் டீல்னு பார்த்தோன்னா போக்கோ X2 15,000 வருது. இது ஒரு நல்ல டீலு. M2 ப்ரோ 12,000. ஸோ இது வந்து ஒரு செம டீலாக இருக்குது. கேமிங்காக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இப்போதைக்கு 120,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு பார்த்தா X3 தான். பட் நான் கேமர்ஸ்க்கு நீங்கள் X3 வாங்கணுன்னா அந்த ஃபோன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சூஸ் பண்ணிருக்காங்கன்னா தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ஹெவியான ஃபோன் அது. ஸோ இந்த போக்கோ ஆஃபர் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயமே என்னென்னா, இப்போ ரீசெண்டாக M3 ஒன்று லான்ச் பண்ணாங்க, 11,000-12,000. அது வந்து 9ஆம் தேதியிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பேர் பண்ணும்போது M2 ப்ரோ நம்ம தாராளமாக வாங்கிட்டு போகலாம். அதை விட பல மடங்கு ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அப்டேட். நாய்ஸ்லேருந்து கலர் ஃபிட் ப்ரோ 3 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து 10 February லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து டீசர் எல்லாமே வந்து போட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்துனா 1.5 inch கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் டிஸ்பிளே தான். SPO2 சென்சார் இருக்குது, ஸ்ட்ரெஸ் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதில் GPS கிடையாது. ஸோ GPS இல்லாததுனால எப்படி இருந்தாலும் இந்த 3,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. இது லான்ச் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த Level U2 அப்படின்னு ஒரு ஹெட்செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Level U சக்ஸஸர். இது வந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ், நார்மலாக அந்த நெக் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப் தான். Level U வந்து சூப்பராக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் வாங்கினவங்க இன்னமும் அந்த யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு வந்து செம ஒர்த்தாக இருந்தது. அதுக்கு சக்ஸஸராக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1,899 இருக்குது. 2,000 100 கம்மியாக இருக்குது. இதோட ஸ்பெக்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா 41 gram டோட்டல் வெயிட் இருக்குது. Level U வந்து நம்மளுக்கு அந்த கால் அலர்ட், அந்த வைப்ரேட் ஆகும் பேண்டு, அந்த ஃபீச்சரும் இதில் கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் வந்து 18 hours ப்ளேபேக் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. 18 hoursனால் கொஞ்சம் நம்பர் மாதிரி இல்லை. பட் Level U வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு 60-70% நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க சொல்கிற மாதிரி பேட்டரி லைஃப் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அண்ட் இதுக்கு வந்து 12 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன் இயர் டைப் கிடையாது, செமி இயர் தான். ஸோ பாதி காதில் உள்ளே இருக்கும், பாதி காதில் வெளில இருக்கும். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா ரியல்மி கிட்ட இருந்தால், ரியல்மி இல்லாமல் டெக் அப்டேட்ஸே கிடையாது. ரியல்மி இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க. X7 சீரீஸை எப்படியோ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. X7 பார்த்தோன்னா 20,000 கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து 8GB ரேம் வேரியண்ட்டாக இருக்குது. அது 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் X7 ப்ரோன்னு நம்ம பார்த்தோன்னா 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது ரெனோலேருந்து 5 ப்ரோ இருக்குது. ஸோ ரெனோ 5 ப்ரோலாம் பார்த்தோன்னா இனிஷியலாக லான்ச் அப்பயே வந்து செம்மையான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு தனி டிஸ்கவுண்ட்டு, ஓப்போலேருந்து தனியாக ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அது இதுன்னு இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்ம ரெனோ 5 ப்ரோ வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணும். பட் இவங்க 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 30,000 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் சும்மா கம்பேர் பண்ணி பாருங்கள். IQ3 இருக்குது, அதான் 865 பவர் ஸ்மார்ட் ஃபோனு. அதுக்கப்புறம் வந்து Pixel 4 ப்யூர் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஏன் ரியல்மிலேயே வந்து X2 ப்ரோ இருக்குது. X2 ப்ரோவில் பார்த்தோன்னா பெட்டர் UFS சப்போர்ட் இருக்குது. அந்த பில்டு குவாலிட்டியுமே வந்து X2 ப்ரோவில் ப்ரீமியமாக இருந்தது. ஏன்னா சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேமோடு கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனல்லையும் வந்து X2 ப்ரோ கவர் பண்ணியிருந்தோம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான் அது. ப்ளஸ் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ப்ளஸ் கேமராலாம் பார்க்கணுன்னா டெலிஃபோட்டோ சென்சார்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரியல்மியில் ஒரு சம சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்னால் X2 ப்ரோ, அந்த 50 W சார்ஜர் அதில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்களே. X2 ப்ரோ நம்ம இப்போ வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம். அமோலெட் டிஸ்பிளே, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை. எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பட் இந்த 30,000 வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 25,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் டேக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் X7 நம்ம பார்க்கும்போது X7 அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது. ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியல்மி 7 ப்ரோக்கும் அதுக்கும் வந்து பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ப்ராசர் மட்டும் அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவங்க சீப்பஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேறு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊரில் 5G இருக்கான்னு நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இல்லாத ஒன்றுக்கு தான் வந்து அவங்க பெரிய அளவுக்குள்ள மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G பேண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 4 பேண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. அதுவும் வந்து அவங்க சைட்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் பேண்டு தான் இது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ரியல்மி ஃபோன் வாங்குறவங்க அடுத்த 6 மாதத்துலேயே வந்து புதுசு புதுசாக இன்னொரு மாடல் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மாடலுக்கு தாவை தான் தோணுமே தவிர, ஸோ நம்மகிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டே இருக்காது. ஏன்னா அந்த பிராண்ட் வந்து நம்மளை அந்த மாதிரி மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வச்சிருக்க ஃபோன் பழசாயிடுச்சு, தூக்கி போட்டு புது மாடல் அப்கிரேட் பண்ணுறேங்கன்றாங்க. இல்லை வேறு ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் வேறு கொண்டு வந்திருக்காங்க. 70% நீங்கள் முன்னாடி பே பண்ணால் போதும், 30% அப்புறமா பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான்லாம் சூஸ் பண்ணி X7 ப்ரோலாம் தயவுசெய்து வாங்கிடாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. X7 அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸு ப்ளஸ் ஐசிஐசிஐ கார்டுக்கு வந்து 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 18-20,000 ஓரளவுக்கு வந்து ரீசனபுளான ப்ரைஸாக இருக்குது. பட் அது வாங்கி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸ்பெக் ஷீட் ஃபில் பண்ணியிருக்கு, பட் அது அப்படியே வந்து ரியல் வேர்ல்டு யூசேஜ்லேயே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ்னால் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வந்து ரியல்மி X7 அது ஃபர்ஸ்ட் செல்லை தான் நான் வாங்கினோம். வாங்கி கவர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து X7 வாங்குறதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரதுக்கு லேட்டாக வேணால் ஃபர்ஸ்ட் செல்லை தான் நான் புக் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு அலசு அலசிட்டு வந்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ணுறதுக்குள்ளே மற்ற சேனலில் ரிவ்யூ போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் கிட்ட தான். சாம்சங்கோட A72 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, அது கன்ஃபார்ம் தான். பட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு லீக்ஸுமே கிடையாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா A52 ஒரே டைமில் தான் லான்ச் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. A72லேயுமே வந்து 2 மாடல் இருக்குது, 4G 5G. A52 A72 வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்பெக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுது, பெரிய அளவுக்கு வந்து வித்தியாசம் எதுவும் கிடையாது. பட் இல்லைனா ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு நான் A72 பற்றி பேசுகிறேன் அப்படின்னா A72 கேஸ் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக்காக இருக்குது. கேஸ் பார்க்குறது செம்ம ரக்கடாக இருக்குது. பட் இந்தியாவில் A72 எந்த ப்ரைஸ்க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதான் வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இவங்க வந்து 30,000 மேலே லான்ச் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலுமே வந்து A52 வந்து 25,000 லான்ச் பண்ணுறாங்க. இவங்க ப்ரைஸ் அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து A52 கன்சிடர் பண்ணலாம். A72 லான்ச் ஆனதுக்கப்புறமா A71 ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அதுவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் A72 ப்ரைஸிங் இவங்க எந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் A51 யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து 1UI 3.0 ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராச்சும் A51 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் செமையாக இருக்குது. பட் இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இனிஷியல் யூஸ்க்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறமா செட் ஆகிடும். எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் நீங்கள் வந்து 1UI 3 அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் வந்து அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து நோக்கியா கிட்ட தான். நோக்கியா வந்து 3.4 ஒரு என்ட்ரி லெவலில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 5.4 கூட லான்ச் பண்ண போகிறாங்க. 5.4 ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 460 கொண்டு வராங்க. HD+ டிஸ்பிளே, 4000 mAh பேட்டரி இருக்குது. பேக் கேமரான்னு பார்த்தா 3 கேமரா செட்டப், 13MP மெயின் கேமரா, 5MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2MP மேக்ரோவோட வருது, அண்ட் 8MP செல்ஃபி கேமரா. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 3+32 4+64 இந்த வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. பட் இதை வந்து யூரோப்பில் நம்ம பார்த்தோன்னா 12,000 வந்து பேஸ் வேரியன்ட் 3+32 லான்ச் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக யூரோப்பியன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நோக்கியாவோட ப்ரைஸிங் நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது, ஏன்னா திடீர்னு வந்து நம்ம ஊர்லேயும் அதே ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் நோக்கியா 5.3 ப்ரைஸிங் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து less than 10,000 லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு 8-9,000 இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு மாஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸிங் மட்டும் இவங்க சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா 110,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக கூட இருக்கலாம் இது. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து கடைசி அப்டேட் விவோ கிட்டேருந்து முடிக்கலாம். நம்ம விவோவில் S7T கரெக்ட் இதே நேம் தான். S7T ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமாகவே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஊர்லலாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் வந்து அவங்க சொந்த கண்ட்ரி சைனாவில் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு கொண்டு வருவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Dimensity 820 இந்த ப்ராசஸரில் தான் வரப்போகுது. அண்ட் இதோட ஸ்பெக்குன்னு பார்க்கோம்னா இதுலேயும் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்குது, 6.4 இன்ச். ஸோ ஓரளவுக்கு வந்து காம்பேக்டான டிஸ்பிளே தான் இருக்கும் இது.
அண்ட் இதுலேயும் வந்து 64 megapixel கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாச்சோட கேமரா, ஃப்ரண்ட்டில் 44 MP கேமரா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பெருசாக லீக்ஸ் எதுவும் வரல. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4000 mAh பேட்டரி, 33 W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோடு வருது. ஸோ இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கான டெக் அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.